வணக்கம். இன்றைக்கி புதுசாக ரிலீஸாக இருக்க படம் தான் உடன் பிறப்பே. அண்ட் இந்த படம் வந்து எதில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. தெரியாமல் தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? உடன் பிறப்பே இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து ஜோதிகா பண்ணியிருக்காங்க, அப்புறம் சமுத்திரகனி பண்ணியிருக்காங்க, அப்புறம் சசிகுமார் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வராங்க. உடன் பிறப்பே இந்த படத்தோட டைட்டில் கேட்டனே ஆல்ரெடி உங்களுக்கு இதுதான் கதை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் கதைன்னு கன்ஃபார்மே பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெண்டு அண்ணன் தங்கச்சி இருக்காங்க. ஸோ அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நாள் சண்டை இல்லைனால பேசாமல் இருக்காங்க. ஸோ அவங்க எதனால் பேசாமல் இருக்கேன், ஏன் பேசாமல் இருக்காங்க அப்படின்னு ஃபுல்லாக காமிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. முதல்ல ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து வர கதைகள் தான். ஸோ கதை அண்ணன் தங்கச்சிக்கும் உள்ள ஒரு நடுவில் நடக்கிற ஒரு சீன் தான் படம் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த படம் கதையெல்லாம் ஆல்ரெடி நம்ம எப்போவோ பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். பார்த்த மாதிரி என்ன, பார்த்த கதை தான். ஸோ ஆல்ரெடி பழைய படங்கள்லாம் நிறைய படத்தில் பார்த்த ஒரு கதை தான், அதை தான் திரும்பவும் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நடித்தவங்க தான். ஸோ நடித்தவங்க எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆனால் யாருமே எந்த அளவுக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி யாருமே பெருசாக இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட ரோலை கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. மற்றபடி யாருமே ஆகோ ஓகோ நடிச்சிருக்காங்கன்னு அப்படின்னு யாரையுமே பெருசாக சொல்ல முடியல. ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ஆல்ரெடி நான் முன்னே சொன்ன மாதிரி தான், திருப்பி திருப்பி அதை மட்டும் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. உண்மை தான், அதாவது கதை ஒன்றும் பெருசாக புதுமையான கதை பல அப்படின்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. பெருசாக அடித்து துவைச்ச ஒரு கதையை தான் திரும்ப எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் ப்ரைமில் தான் இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ படத்தை பற்றி எனக்கு பெருசாக அந்தளவுக்கு எனக்கு பேச தெரில. ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு கதை, பார்த்த ஒரு கதை தான். அதை படத்தை பற்றி பெருசாக பேசுகிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் ப்ரைமில் இருக்குது, பார்க்கலாம். அந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றி தான் மறக்க கலந்துக்கணும். எல்லோரும் வீடியோ சொல்லி படித்த அமைச்சு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ ஒரு குட்டி வீடியோ, நன்றி. ஏங்க, தெரியாமல் தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா?